இதில் ஒரு மூணு கொத்து எடுத்திருக்கோம், மூணு நாலு செடி எடுத்திருக்கோம், முன்னாடி உள்ள பகுதி மட்டும் கட்டி வச்சுருக்கோம். ஒரு அஞ்சு மிளகு, ரெண்டு வெள்ளைப்பூண்டு, ஒரு பத்து பல் உப்பு எடுத்திருக்கோம். இவ்வளோ தாங்க. இப்போ இது வந்து நல்லா க்ளீனாக மிர்ச்சியில் கூட அரைச்சிட்டு வடிகட்டி குடிச்சோம்னா இந்த கோல்டெல்லாம் சரியாயிடுங்க. இருமல், சளி, நெஞ்சு சளி, மூக்குலேருந்து சளி ஒழுகிட்டே இருக்குது, ஜுரம் வராது, தலைவலி, டென்ஷன், இதெல்லாம் இருக்காது. பல பிரச்சனை தேக்கக்கூடியதாக அந்த குப்பை பண்ணி தர. ஓகேங்களா? இது ஒரு மூணு நாலு செடி எடுத்துருக்கோம், ஒரு ஆள் குடிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ செய்யலாம், அரைச்சிடலாம் இப்போ போட்டு. ஓகேங்களா? தண்ணி வந்து ஊற்றிடலாம், ஒரு 20 மில்லி அளவுக்கு ஊற்றிடலாம், ஜாஸ்தி தேவையில்லை. ஒரு அரைச்சாச்சு, வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டியாச்சு, போயிட்டு அப்படியே குடிச்சிடலாம். வந்து ஒரு 50 மில்லி வரும், பெரியவங்கன்னா ஒரு 50 மில்லி குடிக்கலாம். குழந்தைக்கு வந்து ஒரு பாலாடை கொடுக்கலாம். ஓகே, குழந்தைங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குழந்தைக்கு ஒரு பாலாடை கொடுக்கலாம். ஓகேங்களா? பெரியவங்களுக்கு வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு தாராளமாக குடிக்கலாம். விரைவியத்தில் குடித்தாலும் சரி, சாப்பிட்டு குடித்தாலும் சரி. இந்த குப்பை மீன் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். குறைஞ்சி பார்த்திங்கன்னா இது ஒரு 50 மில்லி வரும், 50 மில்லி பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாம். குழந்தைங்க அப்படின்னும் போது ஒரு வயசு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாலாடை கொடுக்கலாம். ஒரு 7-8 மாதம் குழந்தைன்னா ஒரு அரை பாலாடை. இது வந்து தண்ணியெலாம் ஊற்றிருக்கோம். இந்த குப்பை மீன் எதுக்கு பயன்படுத்தினா ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. இது அது ஜுரம் தாடும், ஜுரம் சரியாயிடும், தலைவலி போயிடும், டென்ஷன் குறையும். இந்த மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல் டைம் மழை டைம் வந்து மூக்கு சளி பிடிச்சிட்டு மூக்கு ஒழிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். நெஞ்சு சளி எவ்வளோ இருந்தால் கூட இதை நீங்கள் அப்படியே குடிக்கும்போது அந்த நெஞ்சு சளி பூரா வெளியே கொண்டு, கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்துடும். அவ்வளோ ஒரு மருத்துவம் இந்த குப்பை மீன் தகவல் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஃபீவராக குடிக்கும் வெறும் தண்ணிக்குன்னு எதுவும் ஊற்றாமல் ஃபீவராக வந்து அப்படியே வந்து கசி குடிக்கும்போதும் கம்மியாக குடிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி குடிச்சிருக்கோம், தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் அதிகமாக குடித்தாலும் பரவாயில்ல, அதிகமாக ஒரு லிமிட்டு தான் அது கூட. ஓகேங்களா? பெரியவங்க ஒரு 50 மில்லி, சின்ன குழந்தைங்க ஒரு பாலாடை அளவு, ஒரு வயசு குழந்தை ஒரு பாலாடை குடிக்கலாம். ஒரு 7-8 மாதம் குழந்தைன்னா ஒரு அரை பாலாடை கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த வயசு தகுந்த மாதிரி ஜாஸ்தி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? இது குடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டு பிரச்சனை இருக்காது, தலைவலி, டென்ஷனு, பிரச்சனை, இது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாக, நோய்களையும் உங்கள்கிட்ட வராது. அடிக்கடி இந்த கோல் டைமில் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். அவ்வளோ நன்மை இருக்குது. இதில் சூப் போடலாம், கல்லில் செய்யலாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு செய்யலாம், பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் இதில். ஓகேங்களா? இந்த வந்து ஏற்கனவே வந்து வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். குப்பை மீனை வந்து சூப் வீடியோ போட்டிருக்கேன், பொரியல் வீடியோ, கூட்டு வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். கடைஞ்சி கூட சாப்பிட்ருக்கேன், எல்லாமே அவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இதில் வந்து அவ்வளோ மருத்துவம் வந்து நிறையவே இருக்குங்க. பல பிரச்சனை தீர்க்கக்கூடிய நோய் பார்த்து அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த குப்பை மீன் தழை வந்து இதுனா காசு கொடுத்தா வாங்க போகிறோம், எங்கே போனாலும் ரோடு வரவங்களா, வயல் வரவங்க, எங்கே பார்த்தாலும் நிறைய இருக்குது. பேஸ்ட்டாக போகிறீங்க, சூப் போட்டு குடிக்கலாம். ஓகேங்களா? சூப் இடி கூட எண்ணெய் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இதில் வந்து மருத்துவம் நிறைய இருக்குங்க, அதனால் கண்டிப்பாக இது வந்து பயன்படுத்துங்க, குடிங்க. இப்போ நானும் குடிக்க தான் போகிறேன், சளி பிடிச்சிட்டு 2-3 நாளாக. இது வாங்கி தான் செஞ்சு குடிக்கலாம், டைம் இருந்ததில்லை, இனி தான் டைம் இருந்தது. இப்போ நம்ம குடிக்க போகிறோம். ஓகேங்களா? குடிச்சிடலாம் இப்போ, அப்படியே குடிச்சிடலாம் இப்போ. எனக்கு பார்த்தீங்கன்னா 3 நாளாக சளி பிடிச்சிட்ருக்கு, இருமல் வேறு, சளி வேறு வந்துகிட்டே இருக்குது. இதுதான் இந்த பெஸ்ட் வந்து வச்சு ஒரு நாள் ஆச்சு, ரெடி பண்ணி குடிக்கிறது டைம் இருந்ததில்ல, நீங்கள் தான் டைம் இருந்தது. குடிச்சிருக்கேன். அந்த குடிச்ச உடனே நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும், மூக்கு உழுவுறது நிற்கும். ஓகேங்களா? இந்த மழை டைமில் வந்து ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்கும், தலைவலி, டென்ஷன் அதிகமாக இருக்கும், அது குறையும். ஓகேங்களா? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், ரத்த ஓட்டங்கள் கட்டான முறையில் செயல்படும். ஓகேங்களா? நோய் சத்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இது அது கண்டினியூ அப்பப்போ சாப்பிடும்போது நோயே உங்களை வண்டி வராது. ஓகேங்களா? அது பல விதமான நன்மைகள் இருக்குது. அந்தளவு தான் குப்பை தழை வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் பயன்படுத்தலாம், அதுவும் அளவோடு பயன்படுத்த ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அடிக்கடி இந்த தழை வந்து இந்த கோல்டு டைமில், சளி டைம், நெஞ்சு சளி இருக்கும்போது, தலை மூக்கு வந்து போயிட்டே இருக்கும்போது, கோல்டு ஆனும்போது நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாம். இல்லாமல் கூட பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லதுதான், ஆரோக்கியமான உணவு. ஓகேங்களா? இது ரொம்ப வருஷமாக அது பயன்பாட்டில் உள்ளக்கூடிய இது தான், அது ரொம்ப நன்மைகள் நிறையவே இருக்குது. ஓகே காய்ஸ், அதுக்கு அடிக்கடி இதை வந்து பயன்படுத்துங்க. குழந்தை கொடுக்கும்போது அந்த காட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ நம்ம இந்த உப்பு, இந்த பூண்டுலாம் போட்டு அரைச்சி இது பண்ணும்போது இந்த காட்டு வந்து அதிகமாக இருக்காது. நம்ம ஃபியூராக இருந்தது பண்ணும்போது கொஞ்சம் காட்டு அதிகமாக இருக்கும். இதே வந்து கோல்ட் டைம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஒரு 3-3 சொட்டு மூக்குக்கு ஃபியூரா அப்படியே அப்படியே அண்ணாந்துட்டு மூக்கில் விட்டு மூக்கு நல்லா உறிஞ்சினோம்னா இந்த தலை வரைக்கும் போகாது. போச்சுன்னா இந்த தலையில் சளி கிளி இன்னும் இருக்கும், அப்படி தலையில் உள்ள சளி அத்தனையும் வெளியே கொண்டு வந்தோம். கோல்டே சரியாகும், ஆனால் காட்டு இருக்கும், காட்டு தாங்க முடிஞ்சால் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இது குழந்தைகளாக விட்டுறாதீங்க, பெரியவங்க பயன்படுத்தலாம். இந்த மூக்கு உற வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா காட்டு தாங்க மாட்டாங்க, தொந்தரவாயிடும்.
அதனால் பெரியவங்க வந்து ஓகேங்களா, பெரியவங்கன்னா ஒரு 10 வயசு 5 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அதிகமாக கோல்டு உள்ளவங்க கண்டிப்பாக அந்த மூக்கு வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். காட்டு இருக்கும், ஆனால் காட்டு இருந்தால் நல்லதுதான். இந்த உடம்புல பித்தம் பூரா அது மூக்கு விட்டு விடும்போது பித்தம் பூரா வெளியே கொண்டு வந்துடும். அதே போல் இந்த கோல்டு வந்து சுத்தமாக சரி பண்ணும். இந்த தள்ளு வந்து சளி எவ்வளோ இருக்கோ அடிக்கடி போயிட்டே இருக்கலாம், அது மொத்தம் ஒரே டைம் வெளியே வந்துடும், மொழி இந்த சளி பிரச்சனையே வராது. அவ்வளோ ஒரு சூப்பரான குப்பைமேனி வைத்தியம் இது. ஓகேங்களா, பயன்படுத்தி பாருங்கள், பயன்படுத்திட்டு கண்டிப்பாக கவனில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ்.